Now question number 11, exercise 3.2, question number 11. 8 centimeter ஆரம் மற்றும் 6 millimeter தடிமன் கொண்ட, தடிமன் அப்படினா திக்னஸ். இதனுடைய இந்த வட்ட வடிவ உலோக தட்டை உருக்கி, இது வந்து ஒரு வட்ட வடிவ உலோக தட்டு, அது வந்து திக்னஸ் தடிமனா இருக்கு. இதை உருக்கி இந்த ஒரு வட்டவான பகுதியாக மாத்துறோம். இதனுடைய ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர், அந்த திக்னஸ் வந்து 4 மில்லிமீட்டர். ஸோ வி ஆர் மெல்டிங் எ சர்க்குலர் பிளேட் இன்டு, இதெல்லாம் மாத்திரணுமா, செக்டர் பை அப்படின்னா செக்டர் ஆஃப் சர்க்கிள் வித் திக்னஸ், திக்னஸோட உடைய ஒரு செக்டர், அதை வந்து நம்ம பை அப்படின்னு சொல்றோம். இதனுடைய ரேடியஸ் கொடுத்துருக்கு. தட்ஃபோர் வால்யூம் ஆஃப் தி சர்க்குலர் பிளேட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த செக்டர். ஸோ ரெண்டும் ஈக்குவல் பண்ணா வி ஆர் கெட்டிங் ஆங்கிள் ஆஃப் த சென்டர் ஆஃப் த செக்டர் வந்து நமக்கு கண்டுபிடிக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் த சர்க்குலர் பிளேட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த செக்டர், ஏன்னா இதை மெல்ட் பண்ணி இதுவாக மாத்துறாங்க. அப்போ ரெண்டுடைய வால்யூம் எப்படி இருக்கும், அதனுடைய கனஅளவு வந்து சமமாக இருக்கும். ஒரு பொருளை உருக்கி மற்றொரு பொருளாக மாற்றும் பொழுது ரெண்டினுடைய கனஅளவுகள் சமமாக இருக்கும். ஸோ அந்த கனஅளவை சமப்படுத்திட்டு இதுக்குரிய ஃபார்ம்ல இருக்கிறோம். தடிமன் அப்படிங்கிறது திக்னஸ், ஸோ பயர் பெயர் டெச் அப்படிங்கிறது இந்த இடத்துல திக்னஸ். இது ஏன் பை டென்ஸ் போட்டிருக்கோம்னா மில்லி மீட்டராக மாற்றுறோம். சரி, மில்லி மீட்டர் கொடுத்துருக்கு, அது சென்டிமீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 6 by 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இந்த தீட்டா வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். தட்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு, இதனால நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் 1/2. இது இது கூட என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிட்டு, கேன்சல் பண்ணிட்டு தீட்டா இன்ட்டு 8 × 16 × 4/10 ஈக்குவல் டு 5 × 8 × 8 × 6/10. தட்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு 5 × 8 × 8 × 6/10. இதை ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்தீங்கன்னா 10/4 × 1/8, இதுக்கப்புறம் 1/16. ஸோ இப்போ இது கேன்சல் பண்ண என்ன வரும், 8 இங்கே 1 times 2 times, தென் இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ இது இது கேன்சல் பண்ணால் 3, ஆன்சர் என்ன வருது நமக்கு, 3/5/4 ஆகும். 3/4 5 வரப்போ நமக்கு என்ன ஆகுது, ரேடியன் மெத்தட். அப்போ இந்த இடத்துல என்ன வேணும், ஆங்கிள் மேல் பை மேல் மேலத்த சென்டர், ஆன்சர் என்ன வருது, 3/4 ரேடியன். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர். ரேடியன் அப்படிங்கிறது தமிழில் நம்ம என்ன எழுதணும், ஆரேங்கள் அப்படின்னு சொல்லி சரி.